வணக்கம் நண்பர்களே, நாம கோல்நாய் தமிழ் ஹியர். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று நடந்த மேட்ச் நம்பர் 2 சிஎஸ்கேஎஸ்எஸ் டிசி மேட்ச்சில் எப்படி சிஎஸ்கே 188 ரன் அடித்தோ தோற்று போனாங்க, எந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா அவங்க விட்டாங்க அப்படின்ற எல்லா பற்றி பார்த்திங்கன்னா டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எஸ் ஸோ 188 அப்படின்றது ஒரு டிஃபெண்டபுளான டார்கெட்டாக இருந்தாலும் கூட எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே மாதிரியான ஒரு லெஜண்டரி டீம் விட்டாங்க அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி டிசி வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணி பவுலிங் வந்து பார்த்திங்கன்னா போட போட சொன்னாலும் ருத்ராஸ் கேக்வாட் அண்ட் ஃபேப் டியூப்ளசி ரன் அடிக்காமல் அவுட் ஆனாலும் கூட சுரேஷ் ரெய்னா அண்ட் மொயின் அலி 50 ராய்டோ ஸோ மிடில் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவே ஆடி 188 அப்படின்னா அந்த ஒரு டிஃபெண்டபுளான சேசிங் ஸ்கோரை பார்த்திங்கன்னா அவங்க செட் பண்ணாங்க. பட் அப்படி இருந்தாலும் எப்படி தோத்தாங்க? ஸோ முதலானது பார்த்திங்கன்னா இதை பார்க்குறதுக்கு முன்னாடி 2020 சிஎஸ்கே வந்து பார்த்திங்கன்னா எதனால் வெளியேறினாங்க அப்படின்னு காண சொல்லி பார்க்குறப்ப ஒரு ரெண்டு மேஜர் ஃபேக்டர் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங், அந்த பவர் பிளே வந்து பார்த்திங்கன்னா விக்கெட்ஸ் அதிகமாக வர்றது, மிடில் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் இருக்கிறது. ஸோ இந்த ஒரு காரணமும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பவுலிங்கில் பேஸ் பவுலர்ஸ் யாருமே சிஎஸ்கேக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடையவே கிடையாது. ஐ மீன் பேஸ் இருக்கிறாங்க, பட் எல்லாமே மீடியம் பேச இருக்காங்க, தவிர யாருமே ஒரு ஆவரேஜ் ஒரு 140 ஒரு ஆவரேஜ் ஸ்பீடு போடக்கூடிய ஒரு ட்ராப் பேஸ் போல வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து ரொம்ப ஷார்ட்டே தான் இருந்துச்சு. ஸோ இந்த ப்ராப்ளத்தால தான் சிஎஸ்கேல வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு 2020 பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. ஸோ 2021 சுரேஷ் ரெய்னாவோட அடிஷனால ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் அந்த பேட்டிங் சைடு ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் ஆயிடுச்சு. ஸோ மிடில் ஆர்டர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் இருந்தாலும் அந்த பவுலிங் சைடு அந்த ட்ராப் பேசர் இல்லாத காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா நேற்று டிசி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே போர்டு உதவ வாங்கினாங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஸோ டிசியோட அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ஒரு 100 ரன் பார்ட்னர்ஷிப் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பாதி மேட்டர் வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ அவங்க ரெண்டு பேர் பிரித்திஷா சிகர் தவான் இவங்களோட விக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஏன் எடுக்க முடியலன்னா, ஸோ கிரவுண்ட் பிச் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோ டன் ஆகிடுச்சு. ஸோ பால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக பேட்டுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விங்கோ இல்லை ஒரு மீடியம் பேஸால் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவு பர்ஃபார்ம் பண்ண முடியல. மேபி சிஎஸ்கே கிட்ட ஒரு ராப் பேஸ் பவுலர் ஒரு 140 ஆவரேஜாக போடக்கூடிய ஒரு பவுலர் இருந்தாங்கன்னா மேபி இந்த பார்ட்னர்ஷிப் பிரேக் பண்ணி சிஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறதுக்கான அந்த ஒரு ப்ராபபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதா வாய்ப்புகள் இருந்திருக்கும். பட் சிஎஸ்கே கிட்ட ஒரு ராப் பேஸ் பவுலர் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டேஜ் இருக்கிறதுனால அவங்களால பற்றி விக்கெட் எடுக்கவே முடியல. என்ன தான் ட்ரை பண்ணாலும் பால் அது பற்றி ரொம்ப ஈஸியாக தான் வந்தது. ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா அவங்களால அந்த ஃபஸ்ட்டு அந்த பார்ட்னர்ஷிப் வந்து பற்றி பிரேக் பண்ண முடியல அப்படின்னு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஸோ ஒரு பேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா போகி ரொம்ப வெல் பேட்ஸாக இருந்தாலும் பவுலிங் சைடில் சிஎஸ்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கன்சர்ன் பண்ணி ஒரு நல்ல ஒரு பேசர் வந்து பார்த்திங்கன்னா டீமில் வச்சானா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரு ராக் பேசர் வந்து பார்த்திங்கன்னா தேவை. ஏன்னா சிஎஸ்கே போலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாகவே ஒரு 135-130 அந்த மாதிரி இடத்துல இருக்காங்க, தவிர 140 ஒரு ஆவரேஜ் சும்மா அப்படி போட்டால் கூட 140 பார்த்தீங்கன்னா போடக்கூடிய பவுலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேல கம்மியாக இருக்கிறாங்க. நல்ல ஒரு பேஸ் பவுலர் சிஎஸ்கேக்கு தேவைப்படுது சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு இன்னொரு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ உங்கள் சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு வெளியே போகிறது. நான் உங்கள் கோல்நாய் தமிழ். ஸோ சீ தன் பாபா கைஸ், ஹாவ் அ நெக்ஸ்ட் டே.